கடந்த 10 வருடங்களின் பின்னர் கடந்த வருடம் டெங்கு நோய் காரணமாக ஏற்பட்ட இறப்புகளின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 10 வருடங்களின் பின்னர் கடந்த வருடம் டெங்கு நோய் காரணமாக ஏற்பட்ட இறப்புகளின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாக டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் 30,691 பேர் டெங்கு நோயாளர்களாக இனம் காணப்பட்டதாக அதன் பணிப்பாளர் வைத்தியர் அருண ஜாயசேகர தெரிவித்துள்ளார். கடந்த வருடத்தில் டெங்கு நோய் தொற்றுக்குள்ளான 35 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2020 ஆண்டில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கையிலும் இறப்புகளின் எண்ணிக்கையிலும் கணிசமான வீழ்ச்சியை காணக்கூடியதாக உள்ளது. கடந்த வருடத்தில் பிப்ரவரி மாதத்தை தவிர்த்த ஏனைய மாதங்களுடன் ஒப்பிடும்போது கடந்த 10 வருடங்களில் பதிவான தொற்றாளர்களை விட குறைவான தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அக்குரைக்கோடு பாதுகாப்பு தலைமையக கட்டிட தொகுதிக்கு பாதுகாப்பு செயலாளர் கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டுள்ளார். அக்குரைக்கோடுவில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் பாதுகாப்பு தலைமையக கட்டிட தொகுதியின் தற்போதைய நிலைமைகள் குறித்து ஆராய பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் கமல் குணரத்ன நேற்று காலை கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இந்த விஜயத்தின் போது நிர்மாணிக்கப்பட்டு வரும் அனைத்து துறைகளின் பணிகளை செயற்திட்டத்தை முன்னெடுத்து வரும் திட்ட அதிகாரிகளுடன் இணைந்து ஜெனரல் குணரத்ன பார்வையிட்டார். மேலும் இந்த திட்டத்தின் முன்னேற்றங்கள் குறித்து கேட்டறிந்து கொண்டு பாதுகாப்பு செயலாளர் பணிகளை விரைவாகவும் திறம்படவும் முன்னெடுக்குமாறு செயற்திட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த விஜயத்தின் போது இந்த திட்டத்தின் முன்னேற்றங்கள் தொடர்பாக பாதுகாப்பு செயலாளருக்கு விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் கலந்துரையாடல் ஒன்றும் இடம்பெற்றது. திருகோணமலையில் ஹொரம் பொத்தானை பிரதான வீதி துவரம் காடு சந்தியில் ஹெப் வாகனம் மற்றும் முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் முச்சக்கர வண்டி சாரதி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இவ்விபத்து நேற்றிரவு 8-10 மணியளவில் இடம்பெற்றது. திருகோணமலையிலிருந்து ஹொரம் பொத்தானை நோக்கி பயணித்த ஹெப் வாகனமும் மொரவிவ பகுதியிலிருந்து திருகோணமலை நோக்கி சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டியும் மோதியதனாலேயே இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இவ்விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி உயிரிழந்துள்ளதாகவும் அவர் திருகோணமலை சங்கமம் பகுதியைச் சேர்ந்த துறைமுக அதிகார சபையில் கடமையாற்றி வந்த அப்துல் ரஹீம் அப்துல் ஹலாம் எனவும் தெரிய வருகின்றது. உயிரிழந்த முச்சக்கர வண்டி சாரதியின் சடலம் தற்போது திருகோணமலை பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஹெப் வாகனத்தின் சாரதியை கைது செய்துள்ளதாகவும் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் உப்புவள்ளி போலீசார் தெரிவிக்கின்றனர். பெட்ரோல் குடிக்கு அடிமையான இளைஞன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். போதைக்காக பெட்ரோல் குடித்து அடிமையாகி இருந்த இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். மதுரன்குழி உணாவேலிய பிரதேசத்தைச் சேர்ந்த 20 வயதுடைய இளைஞனே நேற்று மாலை உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு பெட்ரோல் பருகுவதற்காக அடிமையாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதிலிருந்து விடுபடுவதற்கு புலன்வாழ்வு முகாமுக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் அவர் அதற்கு அடிமையாகியுள்ளார். இதன் காரணமாக ஏற்பட்ட மன ரீதியான பிரச்சினைக்கு மத்தியில் இந்த இளைஞன் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிய வருகின்றது. எமது தாய்நாட்டின் முன்னேற்றத்திற்காக ஒன்றிணைந்து அர்ப்பணிப்போம் என வெளிநாட்டு அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தனது புத்தாண்டு தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். உலகின் அனைத்து நாடுகளுடனும் கல்யாண மித்திர நட்பு ரீதியான உறவுகளை பேணுகையில் இலங்கையில் கௌரவம், சுதந்திரம், இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாப்பதற்காக அனைத்து வேறுபாடுகளையும் களைந்து இலங்கையர்கள் ஒன்றிணைந்து செயற்படுவது 2021 புத்தாண்டில் எமது பொறுப்பாகும் என வெளிநாட்டு அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தனது புத்தாண்டு தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். உலகிலுள்ள எம்மை விட மிகவும் ஒடுக்கப்பட்ட மற்றும் எம்மை விடவும் குறைவான வசதிகளை கொண்ட நாடுகள் எம்மை விடவும் வேகமாக அபிவிருத்தி அடைந்துள்ளமை குறித்து அனைவரும் சிந்திக்க வேண்டும். அந்த நாடுகளில் ஏற்பட்டுள்ள அரசியல், சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்களின் உதாரணங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தூய தேரவாத பௌத்தம் இலங்கையின் வளர்ச்சிக்கு மிகவும் மதிப்பு மிக்க வழிகாட்டியாகும். எனினும் அதனை கடைபிடிப்பதற்கு நாம் முழுமையாக கவனம் செலுத்தியுள்ளோமா என திரும்பி பார்க்க வேண்டிய தருணம் இதுவாகும். நாட்டை கட்டியெழுப்பும் செழிப்பான பார்வை எனும் கொள்கை அறிக்கை மற்றும் அரசாங்கத்தின் அணிசேரா ரீதியிலான நட்பு சார்ந்த வெளியுறவு கொள்கை ஆகியவை இலங்கையை உலகின் சிறந்த தேசமாக மாற்ற உதவும். இந்த புத்தாண்டில் நாம் அனைவரும் எமது தாய் நாட்டை ஒரு இறையாண்மை கொண்ட அரசாகவும் எதிர்கால சந்ததியினருக்கு முன்மாதிரியாகவும் பாதுகாப்போம். இந்த புத்தாண்டு அனைத்து இளைஞர்களுக்கும் உலகெங்கிலுமுள்ள அனைவருக்கும் மகிழ்ச்சியான, ஆரோக்கியமான மற்றும் வளமான ஆண்டாக அமைய வேண்டும் என வெளிநாட்டு அமைச்சர் குணவர்த்தன வாழ்த்தியுள்ளார். படைப்புழு தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கும் விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் மஹிந்த ஆனந்தக அழுத்கமகே தெரிவித்துள்ளார்.
நாவலப்பட்டியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில் சோழ பயிற்சிகையில் 5% படைப்புழு தாக்கத்தினால் சேதமடைந்திருக்கிறது என்றார். இம்முறை பெரும்போக்கத்தில் 150,000 ஹெக்டேயர் பரப்பில் சோழ செய்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கமகே மேலும் தெரிவித்தார். திருகோணமலை மத்திய வீதியில் கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து குறித்த வீதியானது முடக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை நகர் பகுதியில் எழுமாற்றாக நடத்தப்பட்ட PCR பரிசோதனையில் ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து குறித்த கடை தொகுதிகளில் பணிபுரியும் வேலையாட்களுக்கு ஆன்டிஜென் பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பரிசோதனையில் மேலும் 6 நபர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மத்திய வீதியானது மணிக்கூட்டு கோபுர சந்தியிலிருந்து சம்பத் வங்கி சந்தி வரை மூடப்பட்டுள்ளது. போலீசாரும் இராணுவத்தினரும் பாதுகாப்பு கடமைகளுக்காக குறித்த பகுதியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் முடக்கப்படாத பகுதிகளிலும் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருப்பதே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அரசாங்கத்தின் சதி முயற்சியே வடக்கு மாகாண சபை நடைபெறாமல் இருப்பதற்கு காரணம் நடத்தினால் தாம் தோற்றுவிடுவோம் என்று அச்சம் அரசாங்கத்திடம் நிலவுகின்றது என்று பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி கட்டக்காடு பகுதியில் இன்றைய தினம் மக்கள் சந்திப்பு மற்றும் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணம் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. அதன்பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கையிலேயே 13 திருத்தத்தின் மூலம் கொண்டுவரப்பட்ட மாகாண சபை தேர்தல் முறையானது இன்று கடந்த 3 வருடங்களாக இலங்கை முழுவதும் செயலிழந்திருக்கின்றது. இவ்வாறு மாகாண சபைகள் செயலிழந்து இருப்பது வடக்கு மாகாணத்திலே வாழுகின்ற சமஷ்டி அடிப்படையிலான சுயாட்சியை விரும்புகின்ற தமிழர்களுக்கு அவர்களின் காலத்தினை இழுத்தடிக்கின்ற சதி முயற்சியாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம். அத்துடன் இப்பொழுது மாகாண சபை தேர்தலை வைத்தால் தென்னிலங்கையிலேயே சிங்கள மக்களின் ஆதரவு நமக்கு கிடைக்காது, நாம் தேர்தலில் தோற்று விடுவோம் என்ற அச்சம் தற்போதைய அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. அதனால் அரசாங்கம் இந்த தேர்தலை வைக்க தயங்குகின்றது. ஆனால் தமிழ் மக்கள் தமது தமிழ் பிரதேசங்களில் நமது அரசியல் உரிமைகளை பெற்றெடுப்பதற்காக மற்றும் இறந்து போன இறைமையை மீட்டெடுப்பதற்காக இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்றார்கள். நாங்களும் இந்த கோரிக்கையை பல முறை முன்வைத்திருக்கின்றோம். இப்பொழுதும் கூட நாங்கள் அரசாங்கத்திடம் கோருவது யாருடைய நிர்பந்தங்களோ நெருக்கடிகளோ இல்லாது நியாயமான முறையில் தேர்தல் என்ற அடிப்படையில் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடாத்தி அபிவிருத்திகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும் என குறிப்பிட்டார். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் தொடக்கம் 10 அத்தியாவசிய பொருட்கள் நிர்ணயிக்கப்பட்ட விலையிலேயே 6 மாதங்களுக்கு விற்கப்பட வேண்டும் என வர்த்தக அமைச்சர் பாந்தனு குணவர்த்தக தெரிவித்துள்ளார். இதன்படி அரிசி, கோதுமை மா, டின்மீன், பருப்பு, முட்டை, நெத்தலி, வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு ஆகியவையே எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் விற்கப்பட வேண்டும் என தெரிவித்தார். இந்த உணவுப் பொருட்கள் தொடர்பில் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்களிடம் விநியோகம் செய்வதற்கான விலை மனு கோரப்பட உள்ளதாகவும் இது தொடர்பில் பத்திரிகையில் இந்த மாதம் விளம்பரம் செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு விலை மனுக்கள் கோரப்பட்டு குறைந்த விலையில் பொருட்கள் கொள்வனவு செய்யும் நடைமுறையொன்றை வர்த்தக அமைச்சு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தியாளர்கள் மற்றும் இறக்குமதியாளர்களிடம் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளும் பொருட்கள் சதோச கூட்டுறவு சங்கம் உள்ளிட்ட சில நிறுவனங்கள் ஊடாக மக்களுக்கு விற்பனை செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையான விலை குறித்த நடவடிக்கை எதிர்வரும் 6 மாதங்களுக்கு அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் மினி சூறாவளி காரணமாக மீனவரின் பாடி ஒன்று சேதமடைந்துள்ளதோடு மேலும் சில கட்டிடங்களில் பகுதியளவிலான சேதம் ஏற்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறைப்பாட்டு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சிலாவத்தை தீர்த்தக்கரை பகுதியில் நேற்று மாலை 4:15 மணியளவில் வீசிய மினி சூறாவளி காரணமாக மீனவரின் வாடியொன்று சேதமடைந்துள்ளதோடு மேலும் சில கட்டிடங்களில் பகுதியளவிலான சேதம் ஏற்பட்டுள்ளது. 4:15 மணியளவில் திடீரென கடற்கரையிலிருந்து இந்த மினி சூறாவளி வந்ததாகவும் திடீரென தனது வாடியை உடறுத்து சென்றதாகவும் இதனால் வாடியின் கூரை பகுதி தூக்கி வீசப்பட்டுள்ளதோடு வாடியில் இருந்த பொருட்கள் சிலவும் சேதமடைந்துள்ளதாக பாதிக்கப்பட்ட ஒருவர் தெரிவித்தார். திடீரென ஏற்பட்ட இந்த சூறாவளி எவருக்கும் உயிர் சேதங்கள் காயங்கள் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தீவம் தொலைக்காட்சியின் செய்திகளின் தொகுப்பு நிறைவடைந்தன. மீண்டும் நாளை இரவு எதிர்பாருங்கள். வணக்கம்.